இன்னைக்கு இரவு 7:30 நம்ம சிஎஸ்கே அணி ரொம்ப மிகப்பெரிய பரபரப்பான மேட்சை சன்ரைசஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இந்த குட் நியூஸ் அப்படியே சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மோசமான கெட்ட செய்தியாக தான் இந்த செய்தி தற்போது அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமான முடிவுகள் தான் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக ஆர்சிபி அணி, பஞ்சாப் அணி இவங்க இரண்டு பேருமே பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே அணியை விட மேலே இருக்க அணியை வீழ்த்தினது. அதே போல் நேற்று சூப்பர் சாட்டர்டேவை முன்னிட்டு மத்தியானம் மும்பை இந்தியன்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீழ்த்தினதும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் அமைஞ்சது. அதே போல் இரவு 7:30 ராஜஸ்தான் அணி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியை கதற விட்டு யாருமே எதிர்பார்க்காத அபாரமான ஒரு த்ரில்லரான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இரண்டு முறை பேக் டு பேக் நம்ம சிஎஸ்கே அணியை தோல்வி அடைய வச்ச லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியை நேற்று ஆர்ஆர் அணி வீழ்த்தினது சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. குறிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் லக்னோ அணியின் இந்த தோல்வி அவங்க புள்ளிப்பட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியை விட மேலே இருந்தாலும் ரன் ரேட்டில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி மேலே ஏறி வரத்துக்கு ரொம்ப பெரிய உதவியாக தான் ஆர்ஆர் அணியின் வெற்றி கருதப்படுது. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவில் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணி ஹைதராபாத் அணியை வீழ்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயமா அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாத் அணியின் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க இரண்டு பேருமே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்டவே மாட்டாங்க. ஸோ இதில் நேற்று காலையில் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் அவருக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஜூர் ஆகியிருக்கு. இதனால் நேற்று முழுக்க டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி எடுக்காமல் சும்மா ரெஸ்டில் தான் இருந்திருக்காரு. இதனால் இன்றைய மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற ரொம்ப பெரிய கேள்வியும் இப்போ எழும்பியிருக்கு. ஒருவேளை டிராவிஸ் ஹெட் அவர் இன்றைக்கி விளையாண்டாலும் அவர் கையில் இருக்கிற இன்ஜூரோடு தான் கண்டிப்பாக அவர் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இதனால் டிராவிஸ் ஹெட் இன்றைக்கி ரொம்ப பெரிய சிக்ஸர்கள், பவுண்ட்ரிகள், கஷ்டப்பட்டு அடிக்க வேண்டிய ஷாட் இது எல்லாமே அவர் விளையாட முடியாத நிலைமை தான் தற்போது டிராவிஸ் ஹெட் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக இன்றைய மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் டிராவிஸ் ஹெட் அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரிடி தான். அதே போல் டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச்சில் அவர் சரியாக விளையாடாமல் போயிட்டாலும் அது ஹைதராபாத் அணியின் தோல்விக்கு ரொம்ப பெரிய அளவில் வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமான விஷயங்கள் தான் ஒவ்வொரு மேட்ச்லையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைய ஆட்டத்திலையும் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைய மேட்ச் நம்ம சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.